இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்தி வீடியோஸ் அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சொல்ல போறோம். www.paramporulfoundation.org அப்படின்னு கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் 13, 2022 சிங்கப்பூரிலும், நவம்பர் 26, 2022 மலேசியாவில் பினாங் அப்படின்ற இடத்துலையும் பல கிடைப்பதற்கரிய வாழ்வியல் பொக்கிஷங்கள் மற்றும் பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தும் அடங்கிய பொருளாதார மேம்பாடு மற்றும் குடும்ப வளர்ச்சி மற்றும் மன அமைதிக்குண்டான இறைநிலையை அடையும் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தீட்சையாக வந்து கொடுக்க போகிறோம். விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லையும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நமக்கு எப்பயுமே நல்லதாகவே நடந்துக்கிட்டே இருக்காதாங்க, ஏங்க வாழ்க்கையில் வந்து எனக்கு கஷ்டம் நடந்துக்கிட்டே இருக்குது, வாழ்க்கையில் மட்டும் எனக்கு நல்லது நடந்ததுன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனேங்க, ஏங்க இந்த கஷ்டம்ன்றது ஏங்க வருது, ரொம்ப கடுப்பாக இருக்குங்க கஷ்டம் வரும்போதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, 24 மணி நேரமும் இந்த மாதிரி இருளாகவே இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி வாழ்க்கை பிடிக்கும்? இல்லைங்க அப்படின்னா 24 மணி நேரமும் வெயிலாக இருந்ததுனாலும் உங்களுக்கு எப்படி அந்த வாழ்க்கை பிடிக்கும்? அப்போ 24 மணி நேரம் இருளாக இருந்தாலும் கடுப்பாகுது, 24 மணி நேரம் சூரிய வெளிச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு கடுப்பாகுது, 24 மணி நேரம் குளிராக இருந்தாலும் கடுப்பாகுது, 24 மணி நேரமும் அனல் கொதிக்கக்கூடிய வெயிலாக இருந்தாலும் கடுப்பாகுது. அப்போ என்ன வந்து இந்த கான்செப்டே வந்து கேட்டிங்கன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னா இந்த கரையிலேருந்து பார்க்கும்போது அந்த கரை வந்து சிறப்பாக தெரியும், அந்த கரையிலேருந்து பார்க்கும்போது இந்த கரை வந்து உங்களுக்கு சிறப்பாக தெரியும். ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நிலையானது கிடையாது. மனநிலை மட்டும் பக்குவப்பட்டு விட்டதென்றால் இருக்கும் இடத்தையே சொர்க்கமாக மாற்றிக்கொள்வது எப்படி என்ற அந்த புரிதல் வந்துவிடும். இருக்கும் இடத்தையே சொர்க்கமாக மாற்றிக்கொள்வது என்பது வெளிப்புற சூழ்நிலையை சரிப்படுத்துவது என்பது கிடையாது, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மனநிலையை வந்து புரிந்து கொண்டு பக்குவப்படுத்தி விட்டீர்கள் என்றால் வெளிப்புற சூழல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிட்டதான் ரகசியம். அந்த வகையில் பார்க்கும்போது வாழ்க்கையில் கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாம் வர வேண்டும், வந்தால்தான் ஒரு மனிதன் என்பவனுக்கு கஷ்டம் கவலையெல்லாம் வந்தால் தான் முதல்ல அவனுக்கு நல்லது கெட்டது எதுன்றதே தெரியும். எப்பயுமே 24 மணி நேரம் சந்தோஷ நிலையிலே இருந்தாலும் கூட அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்ற அந்த பக்குவம் உண்மையாகவே இல்லாமல் போய்விடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்ருக்கீங்க, அந்த மீட்டர் பாக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே கீழே ஏறி இறங்கக்கூடிய அந்த சிம்பிள் வந்து போயிட்டுருக்கோம், அது மேலே கீழே ஏறி ஏறி இறங்குறதுனால தான் அவன் உயிரோடு இருக்கிறான்ற அந்த இண்டிகேஷனே உங்களுக்கு தெரியுது. ஸ்ட்ரெயிட்டாக கோடு போச்சுன்னா என்ன ஆகும், உயிர் போயிருச்சுன்னு அர்த்தம். அதுபோல் வாழ்க்கை என்று இருந்தாலே ஏற்றம் தாழ்வு என்பது இருக்கத்தான் செய்யும். இதுதான் ஏற்றத்தாழ்வுகள்னு சொல்கிறாங்க. ஏற்றத்தை கண்டு நாம் சந்தோஷப்படவும் கூடாது, தாழ்வை கண்டு நாம் வருத்தப்படவும் கூடாது. ஏன்னா இறைவன் உங்களை தாழ்வான நிலைக்கு கொண்டு போகிறான் என்றால் அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்றக்காக தான் உங்களை அங்கே கொண்டு போகிறார். நீங்கள் அசிங்கப்பட வைக்கிறார் ஒரு சூழ்நிலையில் அப்படின்னா, ஏன்னா பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு எதிரே நின்று சிரிப்பவனும் அவனே, அதாவது கிள்ளி விடுறவனும் அவன் தான், தொட்டில ஆட்டுறவனும் அவன் தான், அதை ஓரமாக நின்று ரசித்து சிரிக்கிறவனும் அவன் தான். இது ஏப்பா இது ஏன் இப்படி பண்ணுறாருன்னு கேட்காதீங்க. இது எல்லாமே ஒரு புரிதலுக்காகத்தான் ஒரு திருவிளையாடல் இங்கே நடந்துகிட்ருக்கு. இதை ஏதோ வேலைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வலிக்கும், ஆனால் இதை வேலைன்னு நினைக்காம எப்போ இதை நீங்கள் ஒரு கேம், இது ஒரு விளையாட்டு, இந்த விளையாட்டை இப்படி தான் விளையாடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு எதுவுமே வலிக்காது, டேக் இட் ஈஸி மென்டாலிட்டிக்கு போயிடுவீங்க. அவன் தான் ஞானி, அவன் தான் ஞானம் பெற்றவன், அவன் தான் பக்குவம் அடைந்தவன். அப்போ நீங்க அசிங்கப்படுறீங்கனாலும் அந்த அசிங்கத்திலிருந்து ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அசிங்கப்படுகிறீர்கள். அவமானப்படுத்தப்படும் போது அப்போ அடுத்த டைம் நான் எப்படி நடந்துக்கணுன்ற அந்த பக்குவ நிலையை அடைவதற்காக அந்த அவமானப்படுத்தப்படுகிறீர்கள். உங்களை யாராவது ஒருத்தர் ஏமாத்திட்டு போகும்போது அடுத்த டைம் ஒருத்தர்கிட்ட பழகும் போது எவ்வளவு கவனமாக பழக வேண்டும் என்ற நிலையோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அந்த நிலை நடக்கிறது. ஆக மொத்தம் நீங்க எப்படி இருக்கணும்,
புண்ணிய செயல்களை செய்து கொண்டே தானமும் தவமும் செய்து கொண்டு வரும்போது உங்களுக்கான கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கர்மாக்கள் கரைவதை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். வாழ்க்கை என்பதே எதற்காக அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நல்லது கெட்டது ரெண்டையும் இந்த உடம்பு அனுபவித்தாக வேண்டும். உங்களை பொறுத்த வரைக்கும் தான் அது நல்லது கெட்டது. ஆனால் உண்மையான ஞானத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இறைநிலையை அடைவதற்குண்டான இடையே உள்ள சருக்கல்கள் அல்ல இடையே உள்ள இடைஞ்சல்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்போ இந்த சம்சார பந்தம் என்னும் இந்த வாழ்க்கை என்று வாழ்ந்தீர்கள் என்றாலே கஷ்டங்கள் கவலைகள் மனவேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் வரத்தான் செய்யும். இதை உங்கள் புத்தியை கொண்டு அலசி ஆராய்ந்து பக்குவத்தோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் அவமானப்படுத்தப்பட்டாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு, நான் அசிங்கப்படுத்தப்பட்டாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு, நான் வேதனைப்படுத்தப்பட்டாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு, நான் தூக்கி வீசப்பட்டாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு, என்னை அனைவரும் சேர்ந்து என்னை முடித்து கட்ட முயற்சி செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு, அப்போது அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்வதை விட முதலில் அதுக்குண்டான சூழ்நிலையை அதுக்குண்டான சொல்யூஷனை நான் கிரியேட் பண்ணுறக்குண்டான பாதையை நான் ட்ரை பண்ணோம். எல்லாத்தையும் கடந்து எனக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லைன்றப்போ இறைவனிடம் நீங்கள் சரணாகதி அடையும் போது அதற்குண்டான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி அதிலிருந்து உங்களுக்கு விடுதலையை அடைய செய்கிறார். அப்போ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நல்லது கெட்டது ரெண்டும் அடங்கியது தான் உலகம். இருள் இல்லாமல் வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இல்லாமல் இருளும் இல்லை, இருளும் வெளிச்சமும் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம், நல்லதும் கெட்டதும் சேர்ந்தது தான் இந்த வாழ்க்கை. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.